Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே டூ கார்ன்வால் ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். டே டூவில் என்னென்னலாம் பண்ணோம், எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போகணுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இதோட நேம் டால்லாண்ட் பே. இது வந்து ஒரு பீச் டைரெக்டாக, இது வந்து பீச்சோடைய அவுட்டர் வியூ. இந்த அவுட்டர் வியூவில் பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ், வீடு, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஓடை மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாதிரி பார்த்தீங்க, அந்த ஃபால்ஸ் வந்து டைரெக்டாக வந்து பீச்சில் மிக்ஸ் ஆகுது. அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது நேரில். அது வித் சவுண்டோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள், அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து டைரெக்டாக பீச்சில் மிக்ஸ் ஆகுது. இந்த பீச்சோட அவுட்டர் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பீச் வந்து சாண்ட் பீச் இல்லை, இது ஃபுல்லாக பெபிள் பீச். ஒரு ஒரு கல்லோட பேட்டர்னும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா கடல் உள்ளே இருக்கிற செடி, அதுக்குள்ளே வாழற செடிலாம் வந்துட்டு வெளியில் அடிச்சுட்டு வந்து அந்த பீச் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே வேறு வேறாக இருந்துச்சு. அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கடல் உள்ளே இருந்து வெளியில் அடிச்சுட்டு வந்த விட்ட வேர் வேறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் கடலில் இருந்து அடிச்சுட்டு வந்த செடி ரூட்ஸ் மாதிரியும் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அந்த இடம் வந்து பாதி சைட் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல்லாக கவராக இருந்துச்சு. பீச் முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக ஆல்டின்ற ஷாப்பில் வந்து கொஞ்சம் க்ளாசரிஸ் வாங்கலான்னு போனோம். அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடியெலாம் விற்றுருந்தாங்க, அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க, அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸும் அதில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் அங்கே டிஸ்பிளேயில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், மில்க்கு அதெல்லாம் வாங்க தான் போகணும் அந்த ஷாப்புக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஐட்டம்லாம் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். மில்க்கு, லெமன், அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ், ஆரஞ்ச், கார்லிக் ப்ரெட். இப்போ வந்து அவசரமாக டிஃபன் சாப்பிட செய்ய முடியலன்னா நம்ம கார்லிக் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போகலாம், அதுக்காக வாங்கினோம். ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா
ஒரே வகையான செடி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளவர்ஸாக இதெல்லாம் விற்றுருந்தாங்க. இந்த செடி வந்து குட்டி பாட்டில் வச்சு விற்றுருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மீன் சமைச்சு சாப்பிட்டோம். பீச் கிட்ட வந்து ஃப்ரெஷ் மீன் விற்றுருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து மசாலாலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டோம். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ், அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் லெமன், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி இருக்கிற என்கிட்ட அந்த டைமில் என்னென்ன மசாலா இருந்ததோ அதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் எடுத்து ஃப்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குரான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டே டூவில் வேறு என்னென்னலாம் பண்ணன்றது, டே டூ முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ டே த்ரீயில் நாங்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணும், என்னென்ன பண்ணணுன்றதை நான் வ்ளாகில் போடுறேன். நன்றி, வணக்கம்.